அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை, சக்தி வாய்ந்த மந்திரம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சில முறைகள்லாம் இருக்குது, அது பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா வாழ்நாள் முழுக்க நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம். யார் அது 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, ஈஸியாக அத்தனை பேரையும் நீங்கள் வசியம் பண்ணி உங்கள் கைப்பிடிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. வீடியோஸ் அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த முறையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கை பூரா இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கை பூரா நீங்கள் இதை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வசியம் செய்து கொள்ளலாம். இதற்கு உண்டான பொருள் வந்து பார்த்தீங்கனாக்கா லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் புளிப்பான பானங்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. லெமன் ஜூஸு, இந்த ஆரஞ்சு ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இனிப்பான கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்தால் பயன்படுத்தலாம். ஆனால் புளிப்பு நிறைந்த இனிப்பு வகை குளிர்பானங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி பால், காஃபி, டீ இதெல்லாம் நீங்கள் இந்த வசிய முறைக்கு பயன்படுத்தலாம். இதை யார் யார் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கனாக்கா ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம், யாருக்காக வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, உறவினர்கள் சரியில்லை, என்னுடைய லவ்வர் சரியில்லை, இப்படி நீங்கள் சரி பண்ண நினைக்கும், உங்கள் வழிக்கு கொண்டு வர நினைக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் எளிதாக இதன் மூலம் வசியம் செய்து கொள்ளலாம். இதற்கு நாள் நேரம் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மந்திர ஜபம் மாத்திரம் நல்லா நின்று நிதானமாக ஆத்மார்த்தமாக பண்ணணும். பண்ணும்போது நீங்கள் ஒரு நபரை வசியம் பண்ணுறதா இருந்தால் அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கோங்க. பல நபரை வசியம் பண்ணுறதா இருந்தால் அவங்களுடைய உருவத்தை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் மந்திர ஜபம் பண்ணால் போதும். இதற்கு தேவையான பொருள் ஒரு சுத்தமான தண்ணீர் இருந்தால் கூட போதும். ஒரு கிளாஸ் தண்ணீர் இருந்தால் கூட போதும். திடீர்னு தண்ணியை கொண்டு போய் குடிக்கிறது கொடுத்தனாக்கா சந்தேகம் வரும். மற்றபடி பால், டீ, காஃபி இந்த மாதிரி ஐட்டங்களில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை ஓதி கொடுக்கலாம். லிக்விட் ஐட்டம்ஸில் மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். மற்றபடி ஸ்வீட்டு இதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, பலன் தராது. லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் இதை பயன்படுத்தணும். ஏன் இந்த லிக்விட் ஐட்டம்ஸில் பயன்படுத்தணும்னு சொல்கிறேனாக்கா உங்களுடைய வேர்வை துளி ஒரு 2 சொட்டு அதில் விடணும். அப்போ தான் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2 சொட்டோ, 3 சொட்டோ, 4 சொட்டோ உங்கள் உடம்பில் வேர்க்கிற வேர்வை துளியை நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 251 முறை ஜபம் பண்ணி நீங்கள் எந்த ஐட்டம் யூஸ் பண்ணுறீங்களோ, பால் யூஸ் பண்ணுறீங்களோ, டீ யூஸ் பண்ணுறீங்களோ, குடிநீரில் யூஸ் பண்ணுறீங்களோ வசியம் பண்ணுறதுக்கு அதில் ஒரு 2-3 சொட்டு மேக்ஸிமம் 5-6 எவ்வளோ சொட்டு விட முடியுமோ அவ்வளோ சொட்டு உங்களுடைய வேர்வை துளியை அதனுள்ள விட்டு அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க. இம்மிடியட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. நம்ம உடம்புக்கு வந்தால் மருந்து சாப்பிட்டா எப்படி உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருமோ அந்த மாதிரி இதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வேர்வை துளி கலந்துருக்கிறதுனாலையும் மந்திரத்தோட சக்தியினாலையும் இது வந்து ஒரு இடுமருந்துன்னு கிடையாது, இடுமருந்து மாதிரி வேலை செஞ்சு அது உங்கள் பக்கம் வாழ்நாள் முழுக்க வசியம் செய்து வைத்திருக்கும். இது 1 முறை, 2 முறை, 3 முறை கூட பயன்படுத்தலாம். யாருக்காக வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இப்போ இதற்கு உண்டான மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஐம் ரீம் க்ளீம் பூரண வசியம் குரு குரு ஸ்வாஹா. இதில் யாருடைய பேரும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய வேர்வை துளி அதில் கலந்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே யாருடைய வேர்வை துளி அதில் கலந்துருக்கோ சாப்பிட்ட நபர் சம்மந்தப்பட்ட வேர்வை துளியோடு சம்மந்தப்பட்ட நபருக்கு எளிதாக வசியம் ஆயிடுவாங்க, அவ்வளோதான். இதில் பேர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பல பேரை கூட வசியம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. இந்த முறையை பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நாள் நேரம்லாம் இதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மந்திர ஜபம் பண்ணும்போது வெறும் தரையில் நின்னோ உட்காந்தோ பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பாய்ப்பு மேலேயோ பழக மேலேயோ நின்று பண்ணால் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ தான் இந்த வசிய முறை உங்களுக்கு பலன் தரும், நிச்சயமாக பலன் தரும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.